கேட்டால் தான் அருள் செய்வார்கள் நாணிகள் என்று ஐயாவர்கள் சொல்கிறாங்க வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அந்த பிறவியை முதுமை வருவதற்கு முன் காடன் வருவதற்கு முன்னே ஒரு நாமத்தை சொல்லி நான் சித்தி பெற வேண்டும் ஞானத்தில் வெற்றி பெற வேண்டும் நீதே எனக்கு அருள் செய்வோம்னு கேட்க வேண்டும் இப்படி கேட்டால் தான் அருள் செய்வார்கள் ஆக ஒவ்வொரு மனிதர்களும் இப்படி கேட்டு பெற வேண்டும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் அதுக்கு உபாயம் செய்ய வேண்டும் உடனே சொல்லியிருக்கிறோம் மாதம் ஒரு ஒரு ஊருக்காக இருவருக்கு அன்னதானம் செய்கிறவன் பாதத்தின் செல்மீது தாங்குன்னு சொல்லியிருக்கிறேன் என்ன காரணம்னா அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படி இருந்தாலும் மனசு ஒத்துக்காது லோபித்தனம் வந்து அவனை தடுக்கும் அவன் செய்த பாவம் மாதம் ஒருவர் கூட அன்னதானம் செய்ய முடியாதவன் எப்படியா வாழ முடியும் ஆசானை கேட்பேன் ஐயோ மாதம் மாதம் ஒருவர் கூட அன்னதானம் செய்ய முடியாதவன் எப்படியா வாழ்கிறது உலகத்தில்ன்னா என்னப்ப செய்கிறது நாமத்தை சொன்னால் நான் அருள் செய்வேன் ஆசானை கேட்கணும் அகத்தீஷா நான் ஏழைகளுக்கு பசியாட்ட அருள் செய்யணேன் ஐயா தாயே கருணை புரிந்து என் தெய்வமே நான் ஏழைக்கு பசையாட்ட நினைக்கிறேன் ஐயா அந்த வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுன்னு கேட்கணும் அப்படிதான் தான் மகனே இதெல்லாம் வைக்க வேண்டுகோள் இலைகளுக்கு பசியாற்றக்கூடிய வாய்ப்பு கூட ஐயா இதைனால் நான் ஜென்மத்தை கடை தேட்ட முடியாது புண்ணியவனங்கள் தான் நீ அருள் செய்வேன் புண்ணியம் செய்கிறதுக்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் அதுக்கேற்ற பொருளையும் எண்ணத்தையும் வாய்ப்பையும் கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் எந்த அளவுக்கு நான் பசியாற்றுகிறேனோ அந்த அளவுக்கு நான் செய்த பாவங்கள் குறைந்து நான் உண்மை பொருளை உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பசியாற்ற பசியாட்ட தான் தேகத்தில் உள்ள கசடுகள் நீங்கும் பசியாற்ற முன் செய்த பாவங்கள் தீரும் பசியாற்ற தான் பக்தி நிலை உயரும் பசியாற்ற தான் உருகி தியானிக்கக்கூடிய என்ன வரும் ஆக உருகி தியானிக்கவும் உடம்பு உடம்புல உள்ள க உடம்பு உடல் உடமை பற்றி அறியவும் உயிரை பற்றி அறியவும் உனக்கு உன் திருவள் துணை கொண்டு நான் ஏழைகள் பசியாற்ற நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு தந்து வேணும் என்று கேட்க வேண்டும் பசியாட்டக்கூடிய எண்ணம் வந்தவன் நிச்சயம் கடவுத்தன்மை அடைவான் அதுக்கு தடையே இல்லை தடையே இல்லை தடையே இல்லை தடையே இருக்க முடியாது பசி ஆட்டக்கூடிய எண்ணம் உள்ளவன் யாராக இருந்தாலும் சரி அவன் பாதைத்திறன் சிறுமையே தாங்குவேன் அவன் எந்த கொள்கை உள்ளவனாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இடையில் பசி ஆட்டுவேனு சொன்னாலே அவன் காலில் விழுந்து வணங்குவேன் பசி ஆட்டிவிட்டால் அவன் பாதைத்திறன் சிறுமையை தாங்குவேன் அவன் கடவுள் தன்மை அடைவான் அடைவான் அடைய போகிறான் என்பதற்கு தெரியும் ஏனென்றால் எண்ணம் வராது அவனுக்கு இவர் என்ன அவன் அவன் என்ன செய்வான் நல்வணி உள்ளவன் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்வான் இதை நல்வணி இருந்தால் தான் பசியாட்டக்கூடிய எண்ணம் வரும் ஒருவனுக்கு இல்லை என்றால் பசியாட்டுவதே கேலி கண்டு செய்வான் நல்லா சோம்பரியாக்குறான் என்று சொல்வான் எல்லாரையும் சோம்பேறியாக்குறான் என்று சொல்வனை பற்றி சிந்திக்க வேண்டிய இல்லை அது அவனு அவனுடைய கொள்கை கோட்பாடுகள் அது நமக்கு தேவையில்லை அவனை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆசானை கேட்க வேண்டும் ஏழைகள் பசியாற்ற வேண்டும் அடியன் புலால் உணாது இருக்க வேண்டும் உன் நாமத்தை சொல்லி ஆசை பெற வேண்டும் உன் முன் செய்த வினைகளின் காரணமாக உருகி தியானிக்கு நினைக்கிறேன் பாய்வான உருகவில்லை உருகி தியானி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்